பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் இன்றைக்கு காலையில் ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ் ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இணைந்திருக்கிற குடும்பங்கள் உங்கள் அனைவரையும் மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. தேவன் நல்லவர். ஏன் அப்படி சொல்லுகிறேன்? மீண்டும் ஒரு விஷயம், நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற கடைசி நாட்களில் அவருடைய பிரசன்னம்தான் நமக்கு ஒரு பலன். மற்றொன்று, அவருடைய விலையேறப்பட்ட அபிஷேகத்தின் வல்லமை தான் நமக்கு ஒரு தைரியத்தையும் மன வலிமையும் கொடுக்கிறது. அதற்காகத்தான் தேவனுடைய வார்த்தை என்ற ஆயுதத்தையும் நம்ம பயன்படுத்துகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்குரிய வார்த்தை என்ன தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை தாங்கும் ஆவியானவர். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை தாங்குவேன். ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னை தாங்குவேன். வாசிப்போம் 2 கொரிந்தியர் 4:8. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்து மனம் முறிவு அடைகிறதில்லை. எப்பக்கத்திலும் எங்களுக்கு நெருக்கம், ஆனால் பவுல் சொல்கிறார், நாங்கள் ஒடுங்கி போகிறதில்லை. பலவிதமான கலக்கம், கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தகவல் வந்தாலும் எங்கள் மனது மட்டும், எங்கள் மைண்டு மட்டும் அப்செட் ஆகுறதில்ல என்று அவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவ்வப்போது சில பலவீனங்கள், சில போராட்டங்கள், சில பிசாசின் தந்திரங்கள் நம்மை தாக்க வரும்போது உடனே நம்ம சோர்ந்து போய் விடுகிறோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன? நான் உன்னை தாங்குவேன். எப்பக்கத்தில் நெருக்கம், ஆனால் மனது முறிவடைகிறதில்லை, கலக்கமடைகிறது இல்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், நாங்கள் பெற்ற அபிஷேகம். அந்த அபிஷேகமாகிய பொக்கிஷம் எங்களுக்குள்ளே இருக்கிறதுனால அந்த அபிஷேகம் எங்களை தாங்குகிறது. எங்களை அப்படியே முடக்கி மூலையில் வைத்து விடவில்லை, மீண்டும் தேவனுக்காக புதிய பலத்தோடு எழும்பும்படி செய்கிறது. அப்போ அபிஷேகத்துக்கு எவ்வளோ வல்லம் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ இன்றைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தினால் உற்சாகப்படுத்துகிறேன். ஏதாயிலும் நேற்று நடந்த பிரச்சனை, அளவிட்டால் இன்றைக்கு ஏதாயிலும் பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும், அல்லது திடீரென்று ஒரு பெரிய அப்செட் ஆகிப்போச்சு, இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரே அப்படின்னு நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணிடுங்க. அந்த ஜெபம் தான் இந்த நாள் முழுவதும் உங்களை ஊக்குவிக்க போகிறது. சரியா? சோர்ந்து போயிடக்கூடாது, நீங்கள் பின்னடைஞ்சிடக்கூடாது. எப்போதுமே நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரும் போது தான் சாத்தான் உங்களை வளர விடாதபடிக்கு ஏதாயில் ஒரு குழப்பத்தை கொண்டு வருவான் என்கின்ற ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அதனால் ஆண்டவரே என்னை கைவிட்டுட்டீரா, மறந்துட்டீரா நீங்கள் நினைக்காதீங்க. ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்னால் சத்ருவின் போராட்டம் இருக்கும். அவனை மேற்கொள்றதுக்கு தேவன் கொடுத்துருக்கிற ஒரு பலத்த ஆயுதம்தான் பரிசுத்தாவின் அபிஷேகம். அந்த அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபம் பண்ண போகிறேன். நீங்கள் என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கணும். அடிக்கடி நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் மீட்டிங்ஸ்லலாம் ஆன்லைன்லலாம் பேசும்போது கையை உயர்த்தி ஜெபிங்கன்னு. அதே போல் இப்போ நீங்கள் கையை உயர்த்தி ஜெபிக்க போகிறீங்க. சரியா? எங்கள் பரிசுத்த பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்த இயேசப்பா, இப்பொழுதும் நான் தாங்குவேன் என்று சொன்னீர். எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்து மனம் முறிவு அடைகிறதில்லை. காரணம், அந்த அபிஷேகமாகிய பொக்கிஷம் எங்களுக்குள்ளே இருக்கிறது என்று பவுல் சொன்னாரே. இப்பொழுது உடைய பிள்ளைகளுக்குள்ளே கர்த்தர் கொடுத்த அந்த அபிஷேகத்தின் வல்லமையினால எவ்விதமான கலக்கமோ மனம் முறிவோ உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே வராதபடி கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளும். இந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்னம் உடைய பிள்ளைகளை தாங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். பயத்துக்கும் கலக்கத்துக்கும் குழப்பத்துக்கும் ஆண்டவரே, கர்த்தருடைய நாமத்தினால சத்துருவின் போராட்டங்களுக்கும் வியாதிகளுக்கும் உம்முடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்து கொள்ளும். ஜபத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைய, கர்த்தருக்குள்ள தைரியமா இருங்க. இப்போ நீங்க கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறது மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள், மற்றும் உங்களுடைய சபையின் விசுவாசிகள் யாராக இருந்தாலும் இந்த ஒரு குறுஞ்செய்தியை அவங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அவங்களும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. சரி, அந்த நாள் முழுவதும் கர்த்தருக்குள்ளே தைரியமாக இருங்க.
சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் சித்தமானால் மாலையில் 5:30 to 7:30 மீட்டிங்ஸில் சந்திப்போம். ப்ரைஸ் காட். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299543633. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.